ஆட்டமன்ஸ் உலகத்தோட பிரம்மாண்டமான சூப்பர் பவராக உருவாகிட்டு இருக்கும்போது அவங்களோட நேவல் பவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு கிங்டமாக அவங்களுக்கு எதிராக வெனிஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால வெனிஷியன்ஸுக்கும் ஆட்டமன்ஸுக்கும் கிட்டத்தட்ட 100 வருஷங்களாக போர்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இதில் ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்ட் என்னன்னா அது சைப்ரஸ் தான். ஏன்னா சைப்ரஸ் மெடிட்டரேனியனோட மத்திய பகுதியில் இருக்கிறதுனால அந்த ஐலாண்டை யார் கான்கவர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மெடிட்டரேனியனோட எல்லா பகுதிகளையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால வெனிஷியன்ஸுக்கும் ஆட்டமன்ஸுக்கும் இடையிலான ஒரு போர் ஏற்பட போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தோம் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஆட்டமன் பேரோட சுல்தானா இரண்டாம் சலீன் பதவி ஏற்றதுக்கப்புறம் அவரோட முன்னோர்கள் மாதிரி அவரால் திறமையாக ஆட்சி செய்ய முடியலன்னு தான் சொன்னோம். ஏன்னா இவர் பதவியேற்று கான்ஸ்டன்டோபிளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்கேருந்த சிப்பாய்கள்லாம் மியூட்டனியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களுக்கு அதிகமான சேலரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்டோமன் பேரோட கிண்டோக்கு எதிராகவே இவங்க புரட்சிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. இதை சலீமால் கண்டிப்பாக தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கான பணம் சலீம் கிட்டே இல்லைன்னு தான் சொன்னோம். இந்த நேரத்தை தான் ஆட்டோமன் பேர்லேயே ரொம்பவே முக்கியமான விஷய அரசராக இருந்த மஹமூத் பாஷா என்ன பண்ணுறாருனா ஆட்டோமன் பேரோட கஜானாவை திறந்து அங்கேருந்து செல்வத்தில் கொஞ்சம் எடுத்து இந்த சிப்பாய் மீட்டணிகளுக்காக ஒரு முடிவு கொண்டு வந்துடுறாரு. இருந்தாலும் சலீமோட ஆட்சியை இது மாதிரி தொடங்குறது ரொம்பவே மோசமான விஷயம் தான் சொன்னோம். ஏன்னா ஈரோப்போட நிலங்களில் முழுக்கவே ஆட்டோமன் பேர் ரொம்பவே பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் அவங்களோட அரசர் வீக்காக இருக்கிறதுனால இவரோட காலகட்டம் ரொம்பவே வீக்கான காலகட்டமாக தான் இருக்கும். அதனால் சலீமோட அப்பா ஈரோப்புக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண கேம்பெயின்ஸ் எல்லாமே இவரால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கனவாகவே மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் கடலில் யார் ஆட்சி செலுத்தணும் அப்படின்ற விஷயத்தில் ஆட்டோமன்ஸுக்கும் வெனிஷியன்ஸுக்கும் பலகாலமாக போர்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் ஆட்டோமன்ஸுக்கு ஒரு சில படைத்தளபதிகள்லாம் ரொம்பவே கிரேட்டாக இருந்தார். உதாரணத்துக்கு ட்ரகுட் இது மாதிரியான ஆளுங்கள்லாம் இருந்தாலும் மால்டாவில் அவங்க தோற்று போனதுக்கப்புறம் நைட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மெடிட்டரேனியோட அவங்களோட கண்ட்ரோல் கீழே எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களோட மால்டா சிட்டிலேருந்து மெடிட்டரேனியோட பல பகுதிகளில் இருக்க ஆட்டோமன் கப்பல்களையும் அவங்க வீழ்த்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன்ஸோட கிறிஸ்டியன் கப்பல்களையும் அவங்க வீழ்த்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச், இட்டாலியன், போர்ச்சுகீஸ் மாதிரியான யூரோப்பியன் பவர்களுக்குள்ளேயே நிறையவே போட்டியும் குழப்பங்களும் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதனால் மெடிட்டரேனியோட கண்ட்ரோல் யாருக்கிட்டையுமே போகாமல் ரொம்பவே குழப்பமான நிலைமை தான் நீடிச்சுட்டு இருந்துச்சு. மெடிட்டரேனியோட வெஸ்டர்ன் சைடு இது மாதிரி நிலை இல்லாமல் இருக்கும்போது மெடிட்டரேனியோட ஈஸ்டர்ன் சைடில் இருந்த சைப்ரஸ் தான் ஆட்டோமன் பேருக்கும் சரி வெனிஷியன்ஸுக்கும் சரி ரொம்பவே முக்கியமான இடமா மாறிடுச்சு. ஏன்னா இது ஆட்டோமன் பேரோட ஹாட்லேண்டாக இருக்க அனடோலியாவிலேருந்து மாடர்ன் டே சிரியா, இஸ்ரேல், பாலஸ்தீன் மட்டும் இல்லாமல் ஈஜிப்டையும் கனெக்ட் பண்ணுது. அதனால வெனிஷியன்ஸ் சைப்ரஸில் பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி வச்சுருந்தாங்க. ஃபேமகுஸ்டா இது மாதிரியான சிட்டிஸ்லாம் ரொம்பவே வெல்த்தியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இதை அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிகமாக கவனம் செலுத்தலன்னு தான் சொன்னோம். ஏன்னா நைட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மால்டாவில் ஆட்டோமன்ஸோட தாக்குதலை எதிர்பார்த்ததுலேருந்து பெரிய கோட்டைகளை கட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமன்ஸோட பிரம்மாண்டமான படையை தோக்கடிக்கிற அளவுக்கு அவங்களோட கோட்டைகள்லாம் நிமிந்து நின்றுச்சு. ஆனால் சைப்ரஸ் மாதிரியான முக்கியமான இடத்துல வெனிஷியன்ஸ் அந்த மாதிரி கோட்டைகளை கட்டாததும் அந்த கோட்டைகளில் ஆட்களை சேர்க்காமல் இருக்கிறதும் அவங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஆட்டோமன்ஸுக்கு எப்பவுமே மெடிட்டேரியன் தங்களோட கண்ட்ரோல் கீழே வரணும் அப்படின்றது தான் ஆசை அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா மெடிட்டேரியன் முழுக்கவே அவங்க கடல் வழியாக பல தாக்குதல் நடத்திட்டு இருந்தால் கூட சைப்ரஸ் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான இடமா தான் இருந்துச்சு. சைப்ரஸ் வருஷத்துக்கு 150,000 காயின்ஸ்லாம் ஆட்டோமன் பேருக்கு அமைதிக்காக கொடுத்துட்டு இருந்தாலும் ஆட்டோமன்ஸுக்கு அது பத்தாதுன்னு தான் சொன்னோம். ஏன்னா அவங்க சைப்ரஸோட நிலத்தை கேப்சர் பண்ணாங்கன்னா மெடிட்டேரியனோட கண்ட்ரோலை மொத்தமே எடுத்துக்கணும் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் சலீமோட ஆட்சி காலம் ஆட்டோமன் பேரோட வீக்கான ஆட்சி காலம் தான் சொன்னோம். ஏன்னா ஐபீரியாவில் ஏற்பட்ட புரட்சிகளை அவர் பார்க்காமல் விட்டார். இதனால் ஐபீரியாவில் முஸ்லீம்ஸ் இருந்த பகுதிகள்லாம் சுத்தமாக ஆட்டோனமி கொடுக்கப்பட்டு மொத்தமாக ஐபீரியன் கண்ட்ரோலர் கீழே வந்துருச்சு. இன்னொரு பக்கம் நார்த் ஆஃப்ரிக்காவில் ஆட்டோமன் பேர் கேப்சர் பண்ணி வச்சிருந்த அல்ஜீரியனோட நிலங்கள் கூட ஆட்டோமன் பேரோட கண்ட்ரோல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிற நிலைமை ஏற்பட்டுச்சு. இந்த எல்லா விஷயத்துமே சலீமால் வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவரால் சீக்கிரமாக எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாததுனால ஆட்டோமன் பேரோட நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இழக்கிறது தவிர வேறு வழியே இல்லைன்னு சொன்னோம். இன்னொரு பக்கம் சலீமால் ரஷ்யர்களோட வளர்ச்சியும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் போலிஷ் லித்யூனியன் காமன்வெல்த் தான் ஈரோப்போட சென்ட்ரல் பவராக இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலாக ரஷ்யன் எம்பீரும் பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சலீம் என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஆல்ரெடி அலைன்ஸாக இருந்த கிரைமியன் ட்ரைபிள்ஸோட நிலங்களில் ரஷ்யன்ஸுக்கு எதிராக ஒரு போரில் ஈடுபடுறாரு. ஆனால் இந்த போரில் அவர் மோசமாக தோற்று போயிடுறாரு. இந்த தோல்விக்கும் காரணம் யாருன்னா அது முகமது பாஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இவர் பழிய போட்டுறாரு. இதனால் ஆட்டோமன் பேரில் மஹமூத் பாஷாவோட நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருந்துச்சு. சலீமுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரே ஆளான மஹமூத் பாஷாவும் அவர் எதிர்க்கிட்டாரு. இதுக்கப்புறம் ஆட்டோமன் பேரில் அவரோட பேரை சொல்கிற மாதிரி எந்த விதமான விஷயமும் இல்லைன்னு தான் சொன்னோம். அதனால் அவரோட ஆட்சி காலம் சிறந்த ஆட்சி காலம்னு சொல்கிறதுக்காக ஒரு வெற்றியாவது அவர் அடைஞ்சே ஆகணும் அப்படின்றதுல அவர் ரொம்பவே குறிக்கோளாக இருந்தார். இந்த நேரத்தில் தான் ஆட்டோமன் பேரோட கோர்ட்டில் ஜோசப் நாசியோட
இன்டர்வென்ஷன்லாம் தொடங்க ஆரம்பிக்குது. இவர் யாருன்னா போர்ச்சுகீஸ் ஆர்ஜினில் இருக்க ஒரு கிறிஸ்டியன் தான். ஆனால் இவர் போர்ச்சுகீஸ்லேருந்து துரத்தடிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆட்டோமேன பேரோட ஹாட்லேண்டில் வந்து செட்டில் ஆகிறாரு. இவர் ரொம்பவே பணக்காரராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சலீமுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருந்ததுனால இவர் என்ன சொல்கிறாருன்னா சைப்ரஸ் மேலே ஆட்டோமன் எம்பையரை போர் தொடுக்க சொல்கிறார். ஏன்னா இவருக்கு சைப்ரஸை ஆட்சி செய்யணும் அப்படின்ற எண்ணம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் சலீம் சைப்ரஸ் மேலே போர் தொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தார். இதே நேரத்தில் ஆட்டோமன் எம்பையரில் கிளர்ஜிலாம் ஏற்பட்டதுக்கப்புறம் மத்திய கிழக்கு நாடுகள் மொத்தமே முஸ்லீம்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. ஆனால் சைப்ரஸில் இருந்தவங்க எல்லாருமே கிரீக் ஆர்த்தடாக்ஸ், அதுக்காகவாது நம்ம போர் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சலீமை கன்வின்ஸ் பண்ணி ஜோசப் என்ன பண்ணுறாருன்னா ஆட்டோமனோட படையெல்லாம் சைப்ரஸ் மேலே போர் தொடுக்கிறதுக்காக தயார் செஞ்சுட்டு இருந்தார். ஆட்டோமன்ஸோட படைகள்லாம் ஏஷியா மைனர்லேயும் அனட்டோலியாலையும் தயாரிட்டு இருந்ததை வெனிஷியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் ஆட்டோமன் பேர் நேரடியாக வெனிஷியன்ஸ் கூட போரில் ஈடுபட மாட்டாங்கன்னு அவங்க நினச்சிருந்தாங்க. ஏன்னா சில நூறு வருஷமாக வெனிஷியன்ஸும் ஆட்டோமன் பேரும் சிறந்த நண்பர்களாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரேட்ஸும் யூரோப்பியன்ஸை பற்றின தகவல்களும் வெனிஷியன்ஸ் மூலமாக தான் ஆட்டோமன்ஸுக்கு தெரிய வந்துச்சு. அதனால் இதை முடிச்சுட்டு ஆட்டோமன் பேர் வெனிஷியன்ஸ் கூட போர் செய்ய மாட்டாங்கன்னு அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் பொய்யை நிரூபிக்கிற மாதிரி 1570 சலீமோட ஓலை வெனிஷியன் கோர்ட் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அவங்க சைப்ரஸ் மட்டும் இல்லாமல் மெடிட்டரேனியன்ல இருக்கிற பல ஐலாண்ட்ஸையும் எஜின்சி அயோனியன்சி போன்ற இடங்களில் இருக்க ஐலாண்ட்ஸையும் வெனிஷியன்ஸ்கிட்ட இருந்து ஆட்டோமன் எம்பையரோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை வெனிஷியன்ஸ் ரொம்பவே யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம போர்லேயே ஈடுபடுறதா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமன்ஸ்க்கு எதிராக அவங்க போர் செய்யறதா முடிவு பண்ணாங்க. இருந்தாலும் வெனிஷியன்ஸுக்கு ஆட்டோமன்ஸ்க்கு எதிரான போரில் நேரடியாக ஈடுபட முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால் அவங்க பேபிள் ஸ்டேட்டில் இருந்த போப் 2 பையஸ்கிட்ட உதவி கேட்குறாரு. போப்பும் அவர்கிட்ட இந்த கஜானில் இருந்த பணத்தை எடுத்து ஸ்பானிஷ் கிங்டம்கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா 2 பிலிப் வெனிஷியன்ஸுக்கு உதவியாக போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. வெனிஷியன்ஸுக்கு போப் எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் ஸ்பானிஷ்க்கும் போப் ரொம்பவே முக்கியமான ஆள். அதனால் எந்தவித மறுப்பும் செய்யாமல் அவங்க வெனிஷியன்ஸுக்கு உதவி பண்ணுறதா ஒத்துக்கிறாங்க. ஸ்பானிஷை தொடர்ந்து ஜெனிவியா மால்டா பார்த்தீங்கன்னா பல யூரோப்பியன் கண்ட்ரிஸும் ஒன்று சேர்ந்து வெனிஷியன்ஸுக்கு உதவி செய்யறதா ஒத்துக்கிறாங்க. இவங்களால பெரிய படையை தயார் செய்ய முடியலன்னா கூட இவங்களால முடிஞ்ச அளவுக்கு 5-5 கப்பல் படைகளை அவங்க அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. யூரோப்பியன்ஸோட பல அரசர்களும் போருக்கு அவங்களோட படைகளை தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த படைகளெல்லாம் ஒன்று சேர்த்து மொத்தமாக ஒரே படையை உருவாக்கி அவங்க ஆட்டோமன்ஸ்கிட்ட போர் செய்யறதுக்கு ரொம்ப காலமாகும். அதனால் வெனிஷியன்ஸே தங்களோட மூவை ஃபஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட படைகளை வெனிஷியன்லேருந்து சைப்ரஸை நோக்கி அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க அனுப்பிச்சி 2 மாதத்தில் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத நோய் வந்ததுனால அவங்க கப்பல்களை வெனிஸோட இன்னொரு பகுதிகளில் நிற்க வச்சு அங்கேருந்து நோய் குணமாகற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் வெனிஸோட படைகளே சைப்ரஸுக்கு வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதமாக ஆயிடுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் அலி பாஷா சும்மா இல்லை. அவர் ஆட்டோமன் எம்பையரோட கேபிட்டலான கான்ஸ்டன்டோபிள்லேருந்து அவரோட படைகள்லாம் எடுத்துகிட்டு சைப்ரஸை நோக்கி போயிருந்தார். கடற்கரையை ஆட்டோமன்ஸோட படைகளெல்லாம் சைப்ரஸ்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமன்ஸோட லேண்ட் கமாண்டராக இருந்த லாலா முஸ்தபா என்ன பண்ணுறாருனா சைப்ரஸோட முதல் 45 சிட்டியை கேப்சர் பண்ணிடுறாரு. அடுத்து சைப்ரஸோட மத்திய பகுதியில் இருந்த நிக்கோசியா அவங்களோட வெல் 45 சிட்டியாக இருந்துச்சு. ஆட்டோமன்ஸ் வழக்கம் போலவே எண்ணிக்கையில் அதிகமாக இருந்ததுனால அந்த சிட்டியை சுத்தமாக சுற்றி வச்சிடுறாங்க. வெனிஷியன்ஸ் ஆல்ரெடி ஆட்டோமன்ஸை பார்த்து பயத்தில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிக்கோசியா சிட்டியை கேப்சர் பண்ணதுக்காக அனட்டோலியாலேருந்து பல படைகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்ததுனால அவங்களால ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் இந்த சீஜை தடுக்க முடியல. அதனால் ஆட்டோமன் எம்பையரோட கண்ட்ரோல் கீழே நிக்கோசியா விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் நிக்கோசியாவோட செல்வங்கள் எல்லாமே ஆட்டோமன் எம்பையரால் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. ஒரு சில அக்கௌண்ட்ஸ் படி கான்ஸ்டன்டோபிளில் ஆட்டோமன் எம்பையர் கொள்ளையடிச்சதுக்கு அடுத்து நிக்கோசியாவில் தான் அதிகப்படியான செல்வங்களை அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைப்ரஸோட முக்கியமான சிட்டியாக இருந்த நிக்கோசியா விழுந்ததுக்கப்புறம் மற்ற வெனிஷியன் சிட்டிஸும் தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்துச்சு. இது ஆட்டோமன் எம்பையரோட படைகளுக்கு ரொம்பவே நம்பிக்கை கொடுத்துச்சு. ஏன்னா வெனிஸோட படைகள் ரொம்பவே வீக்காக இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக இந்த சீஜை முடிச்சிடலாம், சைப்ரஸோட நிலங்களை மொத்தமே அவங்க கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எஞ்சிருந்த வெனிஷியன் வீரர்கள்லாம் ஃபேமகுஸ்டான்ற சிட்டியில் போய் தஞ்சம் பொங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சிட்டி தான் வெனிஸோட கடைக்கோடியில் இருக்க ஒரு சிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமன்ஸால் இது வரைக்கும் கேப்சர் பண்ணாமல் இருக்க கடைசி சிட்டினா அது ஃபேமகுஸ்டா தான். ஆனால் இந்த நேரத்தில் ஆட்டோமன் எம்பையரோட படைகளையும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா நிக்கோசியாவில் கிடைச்ச செல்வங்களே போதும்னு சொல்லிட்டு பல ஆட்டோமன் எம்பையரோட வீரர்கள்லாம் அவங்களோட ஹோம்லேண்டுக்கு திரும்பிடுறாங்க. இன்னும் சில பேர் நிக்கோசியாவில் இருந்த செல்வங்களை கொள்ளையடிக்கிறதுலே பல நேரத்தை வீணாக்கிட்டு இருந்ததுனால அவங்களோட கமாண்டர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு அவங்களால படையோட ஃபேமகுஸ்டாக்கு வர முடியல. இன்னும் சில திறமையான வீரர்கள்லாம் போர்க்களத்தை விட்டு போனதுக்கப்புறம் ஒரு சில பேரை ஆட்டோமன் எம்பையர் ஹையர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு ஃபேமகுஸ்டாவில் கிடைக்கிற செல்வங்களெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுருந்ததுனால இந்த போர் வீரர்கள்லாம் போர் செய்கிறதை விட அங்கே இருக்க செல்வத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அதிகமாகவே இருந்தாங்க. அதனால் இவங்களால சரியாக போர் செய்ய முடியுமா அப்படின்ற விஷயம் ரொம்பவே சந்தேகக்கூடிய விஷயமானதாக மாறுது. இந்த நேரத்தில் கடலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. ஏன்னா வெனிஷியன்ஸோட கப்பல்கள்லாம் ஆட்டோமன் எம்பையரோட ஹெஜின்சியோட பக்கத்தில் வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமன் எம்பையரோட சின்ன சின்ன சிட்டிஸ் எல்லாம் தாக்குதல் நடத்தி அங்கேருந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் ஸ்பானிஷ் ஜெனுவியன் கப்பல்கள்லாம்
கார்னியோட நிலங்களுக்கு வந்ததுக்கப்புறம் வெனிஷியன்ஸும் அங்கே வந்து சேர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வருஷம் நம்ம சைப்ரஸை எப்படியாவது மீட் ஆகணும் அப்படின்ட்டு வெனிஷியன்ஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா கூட ஜெனுவியன் ஸ்பானிஷ் வீரர்கள்லாம் இப்போ போரில் ஈடுபடுறது சூசைடல் அட்டம்க்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் ஆட்டோமன் எம்பையரோட போர்க்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமன்ஸோட படையும் கிறிஸ்டியன்ஸோட படையும் அவங்கவுங்களோட சிட்டிஸுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் ஆட்டோமன்ஸோட பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னோம். ஏன்னா கிரீட்டில் இருந்த வெனிஷியன்ஸை அவங்க தோக்கடிக்கிறதுக்கு பதிலாக நிக்கசியில் கேப்சர் பண்ணிச்சிருந்த செல்வங்களை எடுத்துட்டு ஆட்டோமன் எம்பையரோட பெரிய போர் தளபதியான அலி பாஷா கான்ஸ்டன்டபுளுக்கு திரும்பிட்டாரு. இது அவர் மேலே பல பேருக்கு கோபத்தை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொன்னோம். அடுத்த வருஷம் அதாவது 1571 வருஷம் தான் ரெண்டு படைகளுக்குமே போகிற முடிவு கொண்டு வர முக்கியமான வருஷமாக இருக்குது. இந்த வருஷத்தோட குளிர்காலம் முழுக்கவே ஃபேமகுஸ்டா சீஜில் தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் கிரீட்டில் இருந்த உதவிக்கான படைகள்லாம் வந்து ஆட்டோமன்ஸோட கடல் படைகளை தோக்கடிச்சு அங்கே இருந்த பில்கிரிமேஜோட மக்களையும் ஒன்று தட்டி அவங்க ஃபேமகுஸ்டாவுக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க. இதனால் ஆட்டோமன்ஸோட ஒரு சில கப்பல் படைகள் அவங்க இறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாத்திரைக்காக போயிட்டு இருந்த முஸ்லீம்ஸும் இவங்க கொண்டு வந்து ஃபேமகுஸ்டாவில் விட்டுறாங்க. இதனால் ஃபேமகுஸ்டாக்கு இப்போ ஹாஸ்டேஜஸ் இருக்குது. அதை வச்சு அவங்க ஆட்டோமன்ஸ் கூட நெகோசியேஷன் பண்ணலாம். இந்த யாத்திரைகள்னால தான் இந்த போர்லேயே பெரிய மாற்றமே ஏற்பட போகுது. அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அடுத்த அந்த வருஷம் ஏப்ரல் மாதமே அலி பாஷா அவரோட படைகளெல்லாம் எடுத்துகிட்டு நிக்கசையில் இருந்த செல்வங்களையும் வச்சு புது வீரர்களை ஆட்டோமன் எம்பையருக்கு தயார் செஞ்சுட்டு சைப்ரஸில் வந்து நுழைஞ்சிடுறாரு. அதே நேரத்தில் உலகலி என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்டின்ஸோட பல நிலங்களில் சின்ன சின்ன ரைட்ஸ்லாம் பண்ணிவிட்டு லேட்டாக தான் அந்த சைப்ரஸுக்கு திரும்பி வர்றாரு. இதனால் அவர் மே மாதம் தான் வர்றாரு. இன்னொரு பக்கம் கிறிஸ்டியன்ஸோட படைகள்லாம் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருந்திருந்தாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு யூனிட்டி இல்லாததுனால அவங்க பொறுமையாக தான் சைப்ரஸை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஃபேமகுஸ்டா தொடர்ந்து சீஜில் தான் ஈடுபட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்களோட கவர்னர் ரொம்பவே வீரமாக இருந்திருந்தார். அதனால தான் அவர் ஆட்டோமன்ஸுக்கு எதிரான பல போர்களில் ஈடுபட்டிருந்தார். இது எல்லாமே வெனிஷியன்ஸ்கிட்ட அவங்களோட கவர்னரோட செல்வாக்கை அதிகப்படுத்தினேருந்துச்சு. அதனால அவங்க தொடர்ந்து ஆட்டோமன்ஸ்கிட்ட பல போர்களில் ஈடுபட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காம்பேக்டில் என்ன இருந்துச்சுன்னா வெனிஷியன்ஸோட கவர்னரும் ஆட்டோமன் எம்பையரோட ஒரு கேப்டனும் ஒரே நேரத்தில் போரில் ஈடுபடுறாங்க. அந்த போரில் ஆட்டோமன் எம்பையரோட கேப்டனை தோக்கடிச்சு அவரோட சிறைப்பிடிச்சு அவங்களோட பரேடாக ஃபேமகுஸ்டாவுக்கு கொண்டு வந்துடுறாரு. ஆனால் இதெல்லாம் ஒரு சில வாட்டி தான். ஏன்னா ஆட்டோமன்ஸோ தொடர்ந்து அவங்களோட கன் பவரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்து ஃபேமகுஸ்டாவோட ஒரு சைடில் இருக்க சுவர்களை உடச்சிடுறாங்க. இதனால் வெனிஷியன்ஸோட படைகளால் அவங்களோட சிட்டியை காப்பாற்ற முடியாமல் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆட்டோமன்ஸோட பிரம்மாண்டமான படை அந்த உடஞ்சி போன செவர் வழியாக உள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை வெனிஷியன்ஸோ தொடர்ந்து தடுத்துகிட்டே இருந்தாங்க. அடுத்து உழஞ்சி போன சுவர்கள் வழியாக ஆட்டோமன்ஸோட தொடர்ந்து போர்கள் நடத்திட்டே இருந்தாங்க. வெனிஷியன்ஸ் எல்லாம் இந்த போரை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கடைசியாக அவங்களோட எதிர்ப்பு காட்டுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுதான் முஸ்லீம் பில்கிரிமேஜஸ்லாம் அவங்க சிட்டிலே கொண்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சிட்டியில் இருந்த காட்டன்ஸ் உணவுப் பொருட்கள் இது மாதிரியான எல்லா விஷயத்துமே அவங்க கையிலே கொளுத்திடுறாங்க. ஏன்னா இதை ஆட்டோமன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க நினச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடி கடைசியில் அவங்க கோட்டைகளில் வெள்ளைக்கொடியை ஏற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் ஆட்டோமன்ஸ் அவங்களோட சீசன் ஏற்றிட்டு ஃபேமகுஸ்டாவில் நுழைய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமனோட படைகள்லாம் அவங்களோட பேக்லைனுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த போரில் ஆட்டோமன் பேர் ஃபேமகுஸ்டாவை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி பெரிய இழப்புகளை ஏற்பட்டிருந்தாங்க. இருந்தாலும் இந்த போருக்கு அப்புறம் அமைதி ஏற்படும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அது நடக்காமலே போயிடுச்சு. ஏன்னா ஃபேமகுஸ்டாவோட கவர்னர் அலி பாஷாவோட டேர்ம்ஸை ஏற்காததுனால மறுபடியும் டென்ஷன்ஸ் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெனிஷியன்ஸ்லாம் சேஃபாக அவங்க சிட்டியை விட்டு வெளில போகலாம் அப்படின்ட்டு லலி பாஷாவோட ஆர்டர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அவங்க சேஃபாக அந்த சிட்டியை விட்டு வெளில போயிருந்தாங்க. நாலு நாள் வெனிஷியன்ஸ்லாம் ஃபேமகுஸ்டா விட்டு வெளில போனதுக்கப்புறம் தான் அலி பாஷாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஏன்னா முஸ்லீம் பில்கிரிமேஜஸ்லாம் அவங்க விடுவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு முஸ்லீம் பில்கிரிமேஜஸ் கூட ஃபேமகுஸ்டாவோட சிட்டியிலேருந்து வெளில வரல. அதனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லலா முஸ்தபா என்ன பண்ணுறாருனா வெனிஷியன்ஸோட கவர்னரை கேள்வி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உண்மையே தெரிய வந்துச்சு. அதாவது முஸ்லீம் பில்கிரிமேஜஸை எல்லாருமே ஃபேமகுஸ்டாவோட சிட்டியில் இருந்த மக்கள் எல்லாருமே கொண்டுட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் லாலா முஸ்தபா ரொம்பவே கோவமாயிடுறாரு. ஒரு சில அக்கௌண்ட்ஸ் படி லாலா முஸ்தபாக்கு இந்த விஷயம்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஃபேமகுஸ்டாவை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இவர் அங்கே டென்ஷனான மாதிரி நடித்தார் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. எது காரணமாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் கோபமான லாலா முஸ்தபா என்ன பண்ணுறதுன்னா ஃபேமகுஸ்டாவோட கவர்னரோட காதுகளையும் மூக்களையும் வெட்டிடுறாரு. அடுத்து அவரை கொலை செய்யவும் ஆர்டர் கொடுத்துறாரு. இது மட்டும் இல்லாமல் ஃபேமகுஸ்டாவோட சிட்டியில் இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களையும் இவர் கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்துறாரு. ஃபேமகுஸ்டான்ற செல்வன் செழுந்த சிட்டியும் அவர் மொத்தமாக கொள்ளையடிக்க சொல்லிடுறாரு. சைப்ரஸ் இப்போ ஆட்டோமன் எம்பையரோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் மெடிட்டரேனியோட ஈஸ்டர்ன் சைடில் இருந்த மெஜாரிட்டியான ரீஜனும் இப்போ ஆட்டோமன் எம்பையரோட கண்ட்ரோலில் வரதுக்கு இதுதான் காரணமாக மாறப்போகுது. ஆனால் ஆட்டோமன்ஸ்லாம் இதோட போர்களை நிறுத்த போகிறதில்லை. நானும் வீடியோ போகிறத இதோட நிறுத்த போகிறதில்லை. அதனால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் ஹிஸ்ட்ரி.